This meeting is being recorded. ओम सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरुपरंपरां श्रुतिस्मृति पुराणानां आलयं करुणालयं नमामि भगवत्पादं शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वंदे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेद विभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। कुकारस्वंधकारो वै रुकारस्तन्निवर्तकः अंधकार निरोधित्वात् गुरुरिति अभिधीयते। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। ओम पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीं अष्टादशाध्यायिनीं तम्बत्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीं। नमोऽस्तुते व्यास विशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र हेनत्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्सस्सुदीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। श्रीभगवान्नुवाच बीजं मां सर्वभूतानां विद्धिपार्थसनातनं बुद्धिर्बुद्धिमतां अस्मि तेजस्तेजस्विनामहं बलं बलवतां चाहं कामरागविवर्जितं धर्माविरुद्धो भूतेषु कामोऽस्मि भरतर्षभ। ये चैव सात्विका भावाः राजसास्तामसाश्च ये मत्त एवेति तान् विद्धि नत्वहं तेषु ते मयि। बीजं मां सर्वभूतानां ईश्वरन எப்படி புரிஞ்சிக்கணும் அப்படிங்கறத சொல்லிட்டு வரார் பகவான். இதம் இதம்னு தெரியற பதார்த்தங்கள்ல நான் தான் இருக்கிறேன். எப்படி இருக்கேன்? சூத்ரே மணிகணா இவ மயி சர்வமிதம் புரோதம். இதெல்லாம் வந்து ஒரு கயர்ல எப்படி மணிகள் கோக்கப்பட்டிருக்கோ அந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் என்னுடைய சுரூபத்தினால் கோர்க்கப்பட்டிருக்கிறது. பொத்தொன்பதுவாக என்னுடைய சுரூபமா சைதன்யத்தினால இதெல்லாம் கோக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒண்ணு. அது மட்டும் இல்லாம ஒரு ஒரு பதார்த்தத்திலையும் அதனுடைய டிஃபைனிங் குவாலிட்டியா நான் தான் இருக்கேன் அப்படிங்கிறத இங்க சொல்றார் பகவான். ரசோகமப்சு கௌந்தேய பிரபாஸ்மி சசிசூரியோகோ பிரணவ சர்வவேதேஷு கே பௌருஷம் ரிஷு. எப்படி ஒரு ஜலத்துல வந்து ரசத்தன்மை தான் வந்து அதுக்கு ஆதாரமா இருக்கோ அந்த ரசத்தன்மை வந்து நான் தான். ஏன்னா ஈஸ்வரனை எப்படி தெரிஞ்சுக்கிற? ஒவ்வொரு பொருளும் அதனுடைய அதுக்குன்னு ஒரு நியத்தி இருக்கே அந்த நியத்தியாக நான் இருக்கேன். பிரபாஸ்மி சசிசூரியோகோ சந்திரசூரியனுக்கான ஆதாரமா இருக்கிறது இது பிரகாசம் பிரபை அதுவாக நான் இருக்கேன். அப்போ நியத்தி ரூபமாக எதனால் ஒரு ஒரு பொருள் அந்த பொருளின் தன்மையை அடைகிறதோ எது எது அதற்கு ஜீவனாக இருக்கும். ஈஸ்வரன் தான் சர்வம் ஈஸ்வரன் தான். ஆனா என்ன சொல்றோம்? ஜெகத் காரணம் ஈஸ்வரா. காரணத்துவம் அங்க வந்து ஸ்பெஷலைஸ் ஆகுது. பௌருஷம் ரிஷு நரன் அப்படின்னா என்ன? ஆண்மை அப்படிங்கறது அங்க டிஃபைன் ஆகுது. பெண்ணுக்கு பெண்மை, குழந்தைக்கு குழந்தை தன்மை, அந்த சொரூபம் எதனால வந்து ஒரு சொரூபம் டிஃபைன் ஆகிறதோ அந்த தன்மை அது அதுக்கு ஜீவன் ஆகிறது. புண்ணியோ கந்தகா தேஜஸ்சாஸ்மி விபாவசௌ சர்வபூதேஷு ஜீவனம் தபஸ்விஷு தபஸ்ஸு தபா. தபஸ்ஸு வந்து தப தப தபம் செய்கின்ற அந்த தவம்ன்ற அந்த தன்மை இருக்கே அது தபஸ்விகளுக்கு தபஸ்விகள் தவம் ஆகிய என் சுரூபத்தினால் கோர்க்கப்பட்டிருக்கிறார்கள்.
எல்லா ஜீவராசிகளுக்கும் ஜீவன் அப்படிங்கிறத வந்து நான் தான் இருக்கேன் அப்படின்னு ஒன்னு ஒன்னுத்துல இருக்கக்கூடிய அதை டிஃபைன் பண்ற விஷயங்களா சொல்லிட்டு வர்றார். அதுல கடைசியா பீஜம்மாம் சர்வபூதானாம் வித்தி, அதனால எல்லாத்திற்கும் பீஜமாக நான் இருக்கேன். புத்திர் புத்திமதாமஸ், புத்திமான், நம்மளுடைய என்னென்ன ட்ரெய்ட்ஸ் எல்லாம் இருக்கோ அந்த அதுதான் நம்மளை டிஃபைன் பண்ணுது. ஒருத்த மியூசிஷியன் அப்படின்னா மியூசிக்கா பகவான் இருக்கார். ஏன்னா ஃபைனலி பார்த்தா மியூசிக்ன்றது அதனுடைய தன்மை என்ன, சொரூப லயம் தானே அந்த பர்டிக். அததான் வந்து லக்ஷண வித்வான் சொல்றது. லக்ஷண வித்வான், லக்ஷிய வித்வான், லட்சியம் வந்து லட்சியமாவே ஆயிட்டா அப்போ என்ன பண்ணாலும் அந்த ராகபாவம் அந்த பர்சன் பாடும்போது இருக்கும் அப்படின்னு சொல்றோம். அப்போ அங்க வந்து அந்த சுரூப ராகஸ்வரூபம்ங்கிறது ஈஸ்வர சுரூபம்தான், அதுல லயம் ஏற்பட்டுறது அந்த பர்சனுக்கு. அது ஏன் அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம், ராகம்ன்றதோ சங்கீதம்ங்கிறதோ ஈஸ்வர நியதி தானே. அப்போ அந்த நியத்தினால மியூசிஷியன்ஸ் எல்லாம் ஆர் ஸ்ட்ரங். அதனால அப்போ எல்லா விதமான டிஃபைனிங் ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் நான் தான் நான் தான் நான் தான்ன்றேன். அப்போ அதுக்கு ஜீவனாக நான் இருக்கேன் ஈஸ்வரனை நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஈஸ்வரன், ஈஸ்வரன்னா யார் அப்படிங்கிறது நியதி ரூபமாக இருக்காருன்றதுதான் அங்க எல்லாத்தையும் சர்வாத்மாங்கிறது வந்து சகுணமா பார்க்கும்பொழுது எப்படி சர்வாத்மத்துவம் வருது ஈஸ்வரத்துவம் சித்திக்கிறதுன்னா இந்த இந்த ஆட்ரிபியூட்ஸ் இல்லாம அதனுடைய மூல சுரூபம் ஈஸ்வரன் அப்படிங்கறத அறிஞ்சிக்கும் பொழுதுதான் அது முடியாது. இல்லைன்னா நம்மளும் சங்க சக்கர கதாதாரி, பஸ்மதாரி, திரிபுண்டதாரி, திரிசூலதாரி, நம்ம அந்த லெவல்ல அதுவுமே தத்துவார்த்தத்தை சொல்றதுக்கு தான் அந்த ரூபங்கள் தான்னாலும் சர்வம் நான் அப்படின்னு பகவான் சொல்லும் பொழுது எப்படி இருக்காரு சர்வமானா, எல்லா நியத்திகளாகவும் இருக்காரு. ஏன்னா அது கான்சியஸ் ஆர்டர் தானே நியத்தி. இப்போ ஒரு கான்சியஸ் என்டிட்டி தானே இப்ப மேகத்தை இயக்கிறது, சூரியனை இயக்கிறது, அது அதுக்குள்ள இருந்து இயங்கிறது. எப்படி இவ்வளவு பெரிய எர்த் வந்து சன்ன கரெக்டா சுத்தி வருதுன்னா அதுக்கு வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ், பயங்கர மேசிவ் இன்டெலிஜென்ஸ் இருந்தா தானே அவ்வளவு பர்ஃபெக்டா அது நகர முடியும். ஒரு டிகிரி கொஞ்சம் மாறி சுத்தினா கூட ஹீட் ஜாஸ்தி ஆயிடும், கோல்டு ஜாஸ்தி ஆயிடும், லைஃப் இருக்க முடியாது அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல இப்ப இவ்வளோ பெரிய நியதி ஒரு அந்தர்யாமியா இருக்கிற ஒரு ஒரு சேதன வஸ்துனாலதான் அது பண்ண முடியும். இயற்கைன்னு எப்படி சொல்ல, இப்ப இயற்கைன்னு சொன்னா இன்டெலிஜென்ஸ் இருக்கிற இயற்கையா இல்ல கல்லு மண் மாதிரி ஜடமான இயற்கையா? ஜடமான இயற்கையால எப்படி இவ்வளோ இன்டெலிஜென்ஸ் வச்சுக்க முடியும்? இன்டெலிஜென்ஸ் இருக்கிற இயற்கைன்னா அப்ப நாங்க பெயர் மட்டும் ஈஸ்வரன்றோம், நீ வந்து இயற்கைன்ற, அவ்வளவுதான் வித்தியாசம். இன்டெலிஜென்ஸ் இருந்துதானே ஆகணும் இவ்வளோ பெரிய இயக்கம் இயங்கும் பொழுது. அப்போ அந்த நியதி ரூபமாக அங்க வந்து இருக்கா பகவான், நியதி ரூபமே பகவான் அப்படின்னு பாக்குறது தான் வந்து சமஷ்டி ஈஸ்வர் தேஜஸ் தேஜஸ்வினா. ஆனா சொரூபம் என்ன அங்க? அப்போ இவ்வளோ பெரிய ஜெகத்தா இருந்தாலும் எப்போ வந்து சேத்தன வஸ்து தான் இயக்கிறதுன்னா அப்ப அதனுடைய சொரூபம் என்ன? சேத்தனத்துவம் தானே. அதனால்தான் ஜீவேஸ்வர ஐக்கியம் சொல்ல முடியாது. அப்ப என்ன கேள்வி மிஞ்சிருதுன்னா, உள்ள இருக்கிற சொரூபம் சேத்தன வஸ்துனாலும் வெளியில ஜடப்பொருள்கள்லாம் இருக்கே அது என்ன அப்படிங்கிற கேள்வி நிக்கிறது. அதனால்தான் சர்வாத்மத்துல சுவாவமும் நான் தான், சொரூபமும் நான் தான் இங்க பகவான் சொன்னார். பராப்பிரகிருதி அபராப்பிரகிருதி, பலம் பலவதாம் சகம் காமராக விவர்ஜிதம் தர்மா விருத்தா பூதேஷு காமோஸ்மி பரதரிஷ. பலம் எப்படிப்பட்ட பலம் நம்ம போனதே பார்த்தோம். அகம் அப்படிங்கிற ஈகோ இல்லாத, அகம்பாவம் இல்லாத ஒரு பலம்தான் நான். அதனால்தான் காமராக விவர்ஜிதம், காமராகவ் காமஸ்ச்சராகச்ச திருஷ், காமம்னா திருஷ்ணா அசன்னிகிருஷ்டேஷு விஷயேஷு, பக்கத்துல இல்லாத விஷயம் தனக்கு கிடைக்கணும், தங்கிட்ட இல்லாத ஒண்ணு தனக்கு கிடைக்கணும்னு விருப்பப்படுறது காமம், இருக்கிறதுல வந்து சந்தோஷத்தை அனுபவிக்கிறது ராகம். இந்த ரெண்டு விஷயத்திலையும் தனக்கு பலத்தை பிரயோகம் பண்றான். இல்லாததை அடையணுங்கிறதுக்காக அதுக்கு அவன் பலத்தை யூஸ் பண்ணி எப்படியாவது அடைய ட்ரை பண்ணாலோ
இல்ல இருக்கிறத வந்து அதுல ரஞ்சனை பிராப்த விசேஷு பிராப்தேஷு ரஞ்சனா அதுல வந்து ரசிக்கிறதுக்காக அங்க பலத்தை யூஸ் பண்ணாலோ அது என்னுடைய சொரூபம் இல்லைங்கிறார். ஏன்னா அங்க வந்து ஈகோ தான் இருக்கும், எப்படியாவது அடையணும், அப்ப தர்மம் வந்து கட்டாகும், ஃபோர்ஸ் இருக்கும். ஈகோவும் ஃபோர்ஸும் சேர்ந்து இருக்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பயஹேத்து ஆயிடுறது. அப்படி இல்லாம அகந்தா இல்லாமல் இருக்கக்கூடிய பலம் இருக்கே அது வந்து நமக்கு ப்ரொடெக்ஷன். இங்க வந்து பாஷ்யகாரர் விவர்ஜிதம் தேகாதி தாரண மாத்திரார்த்தம் பலம் அப்படின்னு அதுக்கு உபலட்சணமா சொல்ற. இருக்கிறதுக்கு என்ன தேவையோ அவ்வளவுதான், அதுக்கு மேல வந்து தனக்கு வேணும் வேணும் அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ற பலம் நான் இல்ல. அத்தியாவசியமா இது உன்னோட தர்மத்தை நீ பண்றதுக்கு என்ன தேவையோ அந்த பலம் நான். அதனால இங்க தேகாதி தாரண மாத்திரார்த்தம் பலம் அகமஸ்மி நது யத் சம்சாரி நாம் திருஷ்ணாராக காரணம். இது வேணும் அது வேணும் என்னுடைய என்னோட இதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக, ராகத்வேஷத்தை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக பண்ணக்கூடிய பல பிரயோகம் நான் இல்லை அப்படிங்கிறார். கிஞ்ச தர்மா விருத்தா தர்மேன சாஸ்திரார்த்தேன விருத்தா யஹா பிராணிஷு பூதேஷு காமஹா அவிருத்தா சாஸ்திரார்த்தேன அவிருத்தா யஹா பிராணிஷு பூதேஷு காமஹா யதா தேகதாரண மாத்திராதி அர்த்தஹா அசனபானாதி விஷயா காமஹஸ்மி. ஹே பரத பரத ரிஷப, ஹே பரத குலத்தினுடைய ரிஷபத்தை போன்றவனாகிய அர்ஜுனா, இந்த மாதிரி காமமாகவும் நான் தான் இருக்கேன். இச்சை ஆசைன்றது இட்ஸ் அ இட்ஸ் அ என்ன சொல்றது இட்ஸ் அ கிஃப்ட். இச்சை சக்தி தான், இச்சைன்றது ஒரு சக்தி. அந்த சக்தினாலதான் வந்து ஜெகத் சிருஷ்டியே ஏற்பட்டது. சோ காமயத்தன்னு சொல்றதோ இல்லையோ, அப்போ அது இல்லாட்டி இயக்கமே கிடையாது. அதனால அது வந்து நல்ல விஷயங்கள்ல வந்து ஒரு ருச்சி இருக்கும் பொழுதுதான் நான் காரியத்துல இயங்குறேன். இந்த சாஸ்திரம் இப்ப ஆச்சாரியால் வந்து பாஷ்யம் பண்ணணும், எல்லாருக்கும் வந்து போய் சேரணும்ன்றதுமே ஒரு காமம் தானே, தர்ம அவிருத்த காமம். ஏன்னா அதுதான் ஒரு சக்தி, இச்சா சக்தின்னு சொல்றோம். அதனால சாஸ்திரார்த்தேன அவிருத்தா, அதனால தர்ம அவிருத்தம்னா சாஸ்திரார்த்த அவிருத்தம்ங்கிறார். சாமானிய தர்மம் விசேஷ தர்மம். தர்மேன சாஸ்திரார்த்தேன அவிருத்தா பிராணிஷு பூதேஷு காமஹா யஹா, எந்த காமமானது தர்ம அவிருத்தமாக இருக்கோ தேகதாரண மாத்திராதி அர்த்தே அசனபானாதி விஷய காமஹா அகமஸ்மி ஹே பரத ரிஷப, அது நான் தான் என்னுடைய சுரூபம் தான். கிஞ்ச ஏச்சைவ சாத்விகா பாவாஹ ராஜசாஸ் தாமசாச்சயே மத்தையே வேதி தான் வித்தி நத்வஹம் தேஷு தேமயி. ஏச்சைவ சாத்விகாஹ பாவாஹ, சத்துவ பிரதானமாகிய குணங்கள் இல்ல பொருள்கள் ராஜசாக தாமசாச்சயே, ரஜோகுணப்பிரதானமான பொருள்கள் இல்ல தமோகுணப்பிரதானமான பொருள்கள் சுவாவங்கள் மத்த ஏவேதி தான் வித்தி, அந்த 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 மூணு மூணு குணத்தினுடைய இயக்கத்தினால ஏற்படக்கூடிய விஷயங்கள் இருக்கே இல்ல ஏற்பட்ட பொருள்கள் இருக்கே எப்படி எடுத்தனாலும் மத்தகா ஏவ தான் இது வித்தி, எங்கிட்டிருந்து தோன்றியவைதான் குணங்கள் மூணும் என்னுடைய ஈஸ்வரனுக்கு அதீனமா இருக்கிறது தான். மம மாயா துரத்தியா சொல்லப்படுற மாயா, திருகுணாத்மிகமா இருக்கக்கூடிய இந்த மாயா, இந்த மூன்று குணங்கள் மத்த ஏவேத்தி வித்தி என்னிட்டேந்து தோன்றியவைதான். நது அகம் தேஷு, நான் அதுக்கு அடிபணிந்தவனாக அது அதீனமாக இல்லை, அதனுடைய வசமாக நான் இல்லை, ஆனால் அவை என் வசமாக இருக்கின்றன. ஏன்னா இவர் ஈஸ்வரன்டேந்து களிமண் ஆதாரமாக தானே வந்து பானை இருக்கு,
களிமண் ஆதாரமா வச்சுதான் பானை இருக்கு. பானையை நம்பி களிமண் இல்லை. ஏன்னா பானைங்கிறது மேனிஃபெஸ்டேஷன் தான், களிமண்ணினுடைய ஒரு விதமான ஒரு ஸ்டேட். அந்த மாதிரி இங்க மாயா திரிகுணாத்மிகா மாயான்றது ஈஸ்வரனுடைய ஜெகத் சிருஷ்டி ஸ்திதி நடக்கும்போதான ஒரு ஸ்டேட் தானே. அதனால இந்த மூணு குணம், மூணு குணமா வந்து இருக்கிறது என்னுடைய ஆதாரமா தான் அது இருக்கு. சாத்வீகம் சத்துவப்பிரதானமா இருக்கிறது சாத்வீகம் தெரிஞ்சுக்கணும், ஞானம் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் சாத்வீக அம்சம். என்ன இந்த உயர்ந்த விஷயங்கள், தர்ம அனுகூலமான புத்தி, சாந்தி, இதெல்லாம் சாத்வீக அம்சம். இதை பத்திலாம் பின்னாடி பேச போறார் மூணு குணத்தை பத்தி ஒரு அத்தியாயத்துல. ராஜசாம்சம்ங்கிறது வந்து கோபம், பிடிக்காமை, ஒன்னு அடையணுங்கிற ஒரு உத்வேகம், இதெல்லாம் ராஜசாம்சங்கள். அதனால இந்த குணங்கள்னால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் இல்ல, இதனால ஏற்பட்ட உயிரினங்கள்னு சொல்லலாம். சத்துவ பிரதானமா தேவதைகள், ரஜ பிரதானமா ராட்சசர்கள், தம பிரதானமா மிருகங்கள், அதெல்லாம் மூணு சேர்ந்து இருக்கக்கூடிய மனுஷர்கள், இத கூட சத்திய பாவாக திரிகுண பாவாகான்னு திரிகுணத்தினால் ஏற்பட்டவை. இதெல்லாம் எங்கேருந்து வந்தது, எங்கிட்ட இருந்து தோன்றியது அப்படின்னு தெரிஞ்சுக்கோன்னு சொல்றாரு ஈஸ்வரர். இப்ப இந்த குணங்கள் ஏன் ஒருத்தனுக்கு ஒருத்தனுக்கு வந்து சத்வன் பிரதானமா இருக்கு, ஒருத்தன் ரஜஸ் பிரதானமா இருக்குன்னா கர்மானால. அந்த கர்மா என்ன, அதுவும் ஈஸ்வரன் தான். இந்த தேகம் இருக்கே, எந்த தேகத்தினால வந்து இது சத்வரஜஸ்தமோ பிரவருத்தி இருக்கு, அது எதனால ஏற்பட்டது, பஞ்சபூதங்கள்னால ஏற்பட்டது. பஞ்சபூதமும் நான் தான், ஏன்னா உபாதான காரணம் மாயா வழியாக நான் தான் ஏற்கனவே சொன்னார் பகவான். அதனால இது எல்லாமே தேகமா இருக்கட்டும், இந்த குணங்களா இருக்கட்டும், குணத்தினால ஏற்படக்கூடிய விஷயம். இப்ப இந்திரியங்கள்லாம் சத்வரஜஸ்தமசனுடைய அம்சத்தினாலதானே, சத்வாம்சா இந்த பஞ்சதசியில வந்து எந்தெந்த இந்திரியங்கள் எப்படி தோன்றித்து, எதனுடைய ராஜசாம்சத்தினால கோலகம் தோன்றித்து, எதனுடைய சத்வாம்சத்தினால வந்து இந்திரியம் தோன்றித்து, இதெல்லாம் சொல்றார் வித்யாரண்யர். எப்படி வந்து தேகம் உருவாகிறது, எப்படி இந்திரியங்கள் உருவாகிறது, எப்படி வந்து ஜெகத் அனுபவம் ஏற்படுறது, இது எல்லாத்துக்கும் இந்த குணத்தினுடைய சேர்க்கை தான் மெயினா சொல்ற. ஆகாசத்தினுடைய ராஜசாம்சத்தினால இது ஏற்படுறது, ஆகாசத்தினுடைய சாத்வீக அம்சத்தினால வந்து ஹியரிங்றது ஏற்படுறது. இப்படி சொல்ற இந்த மூணு குணத்தினால, மூன்று குணங்களினுடைய சேர்க்கையினாலதான் பிசிக்கல் ஃபார்ம்ஸ் எல்லாமே உருவாகிறது. நம்மளோட மாடல் படி அப்படி இருந்தாலும் நத்து அகம் தேஷு, ஏன்னா நான் அதனுடைய கண்ட்ரோல் இல்லை, அதுவே என்னுடைய டிபெண்டா இருக்குங்கிற பொழுது என்னுடைய சுரூபம் வந்து இந்த குணத்தினால கண்ட்ரோல் பண்ணப்படலை. ஏன்னா குணங்கள் வந்து என்னுடைய சுரூபத்துக்கு அதீனமாக இருக்கு, அதனுடைய எக்ஸிஸ்டன்ஸே நான் தான் கொடுக்குறேன் அப்படிங்கிற பொழுது அதுக்கு அடிபணிந்து நான் இருக்கிறது இல்லை. ஏன்னா இது ரொம்ப முக்கியமா சொல்றார் பகவான். ஏன்னா யார் வந்து இதிலிருந்து விடுபடணுமோ அவன் மாமேவ ஏ பிரபத்யந்தே மாயாமே தாம் தரந்திதேன்னு ரெண்டு ஸ்லோகத்துக்கு அப்புறம் சொல்ல போற. தெய்வீகி ஏஷா குணமீ மம மாயா துரத்தியா ஏ பிரபத்யந்தே மாம் ஏதாம் தரந்தி. இதை தாண்டக்கூடியவன் யாருன்னா என்னை யாரு ஆசிரயிக்கிறானோ, அப்ப அந்த என்னை அப்படிங்கிறது யாருன்னா இதிலிருந்து அப்பாற்பட்டவன், இதனால அன்டச்சா இருக்கிறவனாலதானே வந்து இதுல இருந்து வெளியில எடுத்துன்னு போக முடியும்.
அப்ப நான் அதுல வந்து அதற்கு அதீனமாக இல்லைன்றத இங்க சொல்ற தேஷு நது அகம் தேஷு தே மயி மத்த ஏவ மத்தஹா ஜாயந்தே ஏ செய்வ சாத்விகாக சத்த நிர்வத்தாக பாவாக பதார்த்தாக ஏ செய்வ என்னென்னலாம் ஏச்ச ஏவ சாத்விகாக சத்த நிர்வத்தாக பதார்த்தாக பாவாகனா பதார்த்தாகன்றார் என்னென்ன பொருள்கள்லாம் சத்துவ பிரதானமான பொருள்களாக இருக்கிறதோ அவை ராஜசாக ரஜோ நிர்வத்தாக தாம் தாமசாக தமோ நிர்வத்தாச்ச ஏகேசித் பிராணினாம் ஸ்வகர்மவசா ஜாயந்தே பிராணிகளுக்கு வந்து தன்னுடைய கர்ம வசத்தினால இந்த மாதிரி ராஜச பதார்த்தங்கள் தாமச பதார்த்தங்கள் சத்துவ பதார்த்தங்கள் என்ன உற்பத்தி ஆகிறதோ பாவாக தான் மத்தகா ஏவ ஜாயமானான் இத்தியேவம் வித்தி என்னிலிருந்து தோன்றியவைதான் தெரிஞ்சிக்கோ சர்வான் சமஸ்தான் ஏவ எதெல்லாம் இருக்கோ என்னிட்டேந்து தோன்றியதுதான் எத்யபிதே மத்தகா ஜாயந்தே ததாபி நது அகம் தேஷு ததீனஹ தத்வஷஹ யதா சம்சாரிணஹ தே புனஹ மயி மத்வஷாஹ மததீனாஹ சம்சாரிகளுக்கு எப்படி சம்சாரிணஹ யதா தே தத்வசா சம்சாரிகள் வந்து அது வசமாக இருக்கான் உலகமே என்ன ஆறுது இந்த சத்வரஜஸ்தமோ குணத்தினால தானே இயங்கிறது இந்த குணத்தினுடைய ஒரு வேகத்துல தானே நம்ம ஒரு காரியம் பண்றோம் நம்மளோட டிஸ்போசிஷன் ஒரு பர்டிகுலர் டயத்துல எப்படி இருக்கு அப்படிங்கிற பொறுத்து தானே ஒண்ணு பண்றோம் இப்ப கோபம் வருது இல்லை இந்த டயத்துல சங்கீதம் கேட்கணும்ன்ற எண்ணம் இருக்கு ஏன்னா சாத்விகமான டிஸ்போசிஷன் இருக்கு அது என்ன காரணத்தினால வரலாம் நம்ம சாப்பாட்டுனால அதனால என்ன வேணா காரணமா இருக்கலாம் அந்த டிஸ்போசிஷன் எனக்கு ஏற்படுறது சாத்விகமான டிஸ்போசிஷன் ராஜசமான டிஸ்போசிஷன் தாமசமான டிஸ்போசிஷன் ஏற்பட்டதுன்னா அதுக்கு ஏத்த மாதிரிதான் நான் காரியம் பண்ண போறேன் அப்ப என்னுடைய இயக்கத்தை எது கண்ட்ரோல் பண்றதுன்னா இந்த குணங்கள் தான் பண்றது அதனாலதான் சம்சாரிகள் எப்படி வந்து இந்த மாதிரி இருக்காளோ அப்படிங்கிற யதா சம்சாரிணா முனி புனஹ மயி மத்வசாஹ மததீனாஹ என் வசமாக என் அதீனமாக அந்த குணங்கள் இருக்கு எங்கிட்ட இருந்து அது தோன்றினாலும் ஆனா நான் அது வசமாக போகிறதில்லை அவை என் வசமாக இருக்கின்றன அப்படின்னு சொல்ற ஏவம் பூத்தம் அப்பி அப்போ இங்க இருக்கிறது எல்லாம் அதான் ஏவம் பூத்தம்னா என்ன அப்படிதான் இருக்கு என்னவா இருக்கு எல்லா மூணு குணத்துக்குள்ள உலகம் வந்துடுறது பிசிக்கல் வேர்ல்டு அதுக்குள்ள இருக்கிற சைக்கலாஜிக்கல் வேர்ல்டு இதெல்லாம் என்ன இந்த மூன்று விதமான குணத்தினால எல்லாமே வந்து வியாப்தம் ஏஜைவ சாத்விகா பாவாக ராஜசாஸ் தாமசாஸ்டையே இந்த பாவத்தினால இந்த மூன்று குணங்கள்னால எல்லாம் வந்துடுத்து அது எல்லாமே எனக்கு அதீனம்தான் நான் அதுக்கு அதீனம் இல்லை அதிலிருந்து அப்பாற்பட்டவனா நான் இருக்கேன் குணத்தினால அன்டச்சா இருக்கேன் திருகுணங்கள் வந்து என்ன ஒண்ணும் பண்றதில்ல அப்படின்ற என்னோட ஸ்டேட் இருந்தாலும் ஏவம் பூதமபி பரமேஸ்வரம் நித்திய சுத்த புத்த முக்தஸ்வபாவம் சர்வபூத ஆத்மானம் நிர்குணம் சம்சாரதோஷ பீஜ பிரதாக காரணம் மாம் ந அபிஜானாதி ஜகத்து இது அனுக்ரோஷம் தர்சயதி பகவான் இந்த பரமேஸ்வரன் எப்படி இருக்கேனா இதுல இந்த மூன்று குணங்கள்னால அன்டச்சா இருக்கேன் அப்படின்னா என்ன நித்திய சுத்தம் நித்திய புத்தம்
நித்தியமுக்தம் அப்படின்னு இருக்கு ஸ்வரூபம். இங்க சுபாவம்னு போடுறார், பரமேஸ்வர சுபாவம்னா ஸ்வரூபம், சர்வபூதானா சர்வபூத ஆத்மானம், எல்லாத்துக்கும் பிரத்யேகாத்மாவாக இருக்கக்கூடிய வஸ்து பரமேஸ்வரன். பரமஹா ஈஸ்வரஹா, ஈஸ்வரன்றது நம்ம பார்த்தோம் ஏற்கனவே, சுபாவத்தினால ஈஸ்வரன். ஜகத்தாக சிருஷ்ட ஜெகத்தாக சர்வவியாபி சர்வாந்தர்யாமி அப்படின்னு பார்க்கக்கூடிய வஸ்து ஈஸ்வரன். விராட், ஹிரண்ய கர்ப்பன், இதெல்லாம் ஈஸ்வரன் தானே. அது வந்து சுவாவம். ஆனா இந்த சர்வபூத ஆத்மானமா இருக்கக்கூடியது பரமஹா, அது சொரூபம். அதுதான் இங்க நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வபாவம். அது மட்டும் இல்லாம நிர்குணம், குணத்திற்கு அப்பாற்பட்டதாக இருக்கு. எல்லா குணமும் எதனால தெரியறதோ அது நிர்குணம். நான் அபிஜானாதி, தெரிஞ்சுக்கிறது இல்லை. எதுக்காக தெரிஞ்சுக்கணும்? எதுக்கு அந்த நித்திய சுத்த புத்த முக்த சுவாவம் சர்வபூத ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும்னா, சம்சாரதோஷ பீஜ பிரதாக காரணம், சம்சாரதோஷத்திற்கு சம்சாரம்ன்ற துக்கத்திற்கு ஆதாரமாக விதையாக வித்தாக இருக்கக்கூடியது எது? அஜ்ஞானம். அந்த அஜ்ஞான பிரதாக காரணம் எரிக்கக்கூடிய அந்த விதையை எரிக்கக்கூடியது எதுன்னா பரமேஸ்வரன் தான். மாம், அதனால ஞானத்தை சொல்றாரு இங்க. பிரதாக காரணம் ஈஸ்வரன் கிடையாது, ஈஸ்வர ஞானம் தான் இங்க வந்து பிரதாக காரணம். நான் அபிஜானாதி, அந்த அபிஜானாதி ஞானம் இருக்க, அந்த சரியான வஸ்து ஞானம் வந்து சம்சார பீஜ பிரதாக காரணம். ஆனா யாரும் தெரிஞ்சுக்கிறது இல்லை அப்படின்னு அனுக்ரோஷம் தர்ஷயதி பகவான்றார் பாஷிகார். கோபத்தை காண்பிக்கிறார் பகவான் அப்படின்னு இவர் சொல்றார். சர்வகாரணம், சர்வகாரணமா தான் இங்க சொல்றார் பகவான் வந்து. பாஷிகாரர் பகவான வந்து சர்வபூத ஆத்மானம், சம்சாரதோஷ பீஜ பிரதாக காரணம், ஏவம் பூதம் சர்வபூதாத்மானம். ஏன்னா இங்க பின்னாடி என்ன சொல்ல போறார், திரிபுரீர் குணமயர் பாவைஹி ஏபி சர்வமிதம் ஜகத்து மோஹிதம் அபிஜானாதி மாமேபிய பரம் அபியம். சர்வமிதம் ஜகத்து மோஹிதம் அப்படின்னு இங்க சர்வாத்ம சர்வ காரணமாக ஈஸ்வரனை சொல்ற. காரணத்துவம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், காரணத்துவம் மாயா வழியாக இங்க உபாதான காரணமா இருக்கார் ஈஸ்வரன். நிமித்த காரணமாக சுரூபதா இருக்கார். ஏன்னா பர ஆத்மா பர பிரம்ம இது ரெண்டுத்திலுமே பர அப்படிங்கிற சுரூபம் வந்து சொல்லப்படுறது. பர அப்படின்னு சொன்னாலே சுரூபத்தை தான் சொல்றது. அதனால்தான் இங்க பர ஆத்மாவை பத்தி பரம ஈஸ்வரா அப்படின்னு சொல்றாரு. பரம ஈஸ்வரா பரதத்துவம் என்னன்னா நித்தியம். நித்தியம்னா காலத்திற்கு அப்பாற்பட்டதுன்னு அர்த்தம். ஆத்மா நித்யா, நித்யானாலே ஆத்மா தான், மற்ற எல்லாமே அனித்யம்தான். அப்ப எது நித்தியம் எப்படி தெரிஞ்சுப்ப? அதனால இங்க குவாலிஃபையிங்கா போடுறது நித்திய சுத்தம், எப்பவுமே பியூர், தாரதமியமே கிடையாது, பந்தமே கிடையாது, சம்சாரமே கிடையாது, கர்மா கிடையாது. அதனால நித்திய சுத்தம். ஆத்மா வந்து பிரம்மம் ஏன் சொல்றோம்னா, ஆத்மா நித்திய சுத்தம். ஜீவாத்மாவுக்கு வந்து இருக்கே புண்ணிய பாபம் இருக்கே, உபாதி வசத்தினாலதான் புண்ணிய பாபம். ஏன் தப்பு ரைட்டு பண்றது எது? ஆத்மா பண்ணல, புத்தி தான் பண்றது. புத்தி தானே டிசைட் பண்றது, அது உபாதியில சேர்த்தி. அப்போ அதனாலதான் வந்து ஜீவாத்மான்னு சொல்லும் பொழுது தேகத்தை விட்டு தேக வத்திரிக்த ஆத்மா போகிறது.
அர்ச்சிராதி மார்க்கம் வழியாக எங்கேயோ சொர்க்கத்துக்கு போறது, நான் எது போறது, புத்தி மனசு எல்லாத்தோடு இருக்கக்கூடிய சூக்ஷ்ம சரீரத்தோட போகும்பொழுதுதான் அது போகிறதுன்னு சொல்ல முடியும். ஏன்னா அந்த சூக்ஷ்ம சரீரத்துல தான் ரெக்கார்டு இருக்கு. சித்திரகுப்தன் வந்து கணக்கு எழுதுறான்னா எங்க எதுல அது ரெக்கார்டடா இருக்கு? அந்தக்கரணத்துலதான் ரெக்கார்டடா இருக்கு, அவனுடைய வாசனைய. அப்ப ஆத்மா வந்து நித்திய சுத்தம் பிரம்மத்வாத், அதுக்கு பாபமோ புண்ணியமோ, ஏன்னா ஆத்மா உற்பத்தி ஆச்சு அப்படின்னு நம்ம சொல்றது இல்ல. நித்தியம்தான், சாஸ்திரம் எங்கேயுமே ஆத்மா தோன்றித்துன்னு சொல்றது இல்ல. புத்தி வேணா, புத்தியுமே இங்க பார்த்தோம்னா ஒரு அந்த இம்ப்ரிண்ட் வந்து போகிறது. இம்ப்ரிண்ட் ஒரு ஜென்மால ஏற்பட்ட, ஏன்னா புண்ணிய பாபமா அந்த பர்டிகுலர் உபாதியோட தானே லிங்க் ஆயிருக்கணும். அதுதான். ஆனா ஆத்ம வஸ்து நித்திய சுத்தம், அது மட்டும் இல்ல, அது நித்திய புத்தம், எப்பவுமே தெரியறது, ஞானத்தோடு கூடியது மட்டும் இல்லாம இட் இஸ் நாட் இனர்ட். இனர்ட் எப்பவுமே பிரகாசஸ்வரூபமா இருக்கு, அதனால நித்திய புத்தம். எப்பயோ வந்து, ஏன்னா ஞானஸ்வரூபம் எப்பவுமே பார்த்துட்டே இருக்கு அப்படிங்கிற பொழுது நித்திய புத்தம் தான். எப்பவுமே எதையோ பார்த்துட்டு தானே இருக்கு சுரூபம், ஏன்னா சைதன்யம் தானே. புத்தி வழியாக விருத்தி ஞானம் ஏற்படுறது, பட் விருத்தித்வத்தை விட்டுட்டோம்னா சுரூபத்தா அது எப்பவுமே அவேர் லைட் தானே கான்சியஸ்னஸ்ங்கிறது. அப்ப நித்திய புத்தம் லிமிட்டெட் அன்லிமிட்டெட் பை நாலெட்ஜ், ஏன்னா நாலெட்ஜுக்கு ஆதாரமா இருக்கிறது, நாட் லிமிட்டெட். அதனால நித்திய புத்தம் எப்பவுமே புத்தம், திடீர்னு ஞானம் ஏற்படுறது கிடையாது, விருத்தி ஞானம் மாதிரி கிடையாது. சொரூபதா ஞப்திஹி அந்நித்திய முக்தம், எப்பவுமே ஃப்ரீ. எதால பந்தம் பண்ண முடியும்? ரெண்டாவது ஆப்ஜெக்ட் இருந்தா அதனை பந்தப்படுத்துறது. சைதன்ய வஸ்துவாலதான் எல்லாம் தெரியறதுங்கிற பொழுது அதை எது பந்தத்துவம் முக்தி பத்தமாக்க முடியாது இதாலேன்றதுனால நித்திய முக்தம். அப்ப ஆத்மால வந்து இந்த மூணு குணங்கள் இருக்கா, சுத்தத்துவம் முக்தத்துவம் புத்தத்துவம் அப்படின்னு, இந்த மூணுத்தையும் நம்ம நித்தியத்துவம் இப்போ ஒரு இலைய பார்த்தோம்னா பச்சையா இருக்கு, ரோஜாவை பார்த்தோம்னா ரோசா இருக்கு, முள்ளு இருக்கு அப்படின்னு ரோஜாவை பார்க்கும்போது இதெல்லாம் தெரியறது. அப்போ ஆத்மாவை பார்க்கும்போது இதெல்லாம் தெரியுமா, அட்ரிபியூட்ஸா ரியலைஸ் பண்ண முடியுமான்னா அப்படி கிடையாது. இது எல்லாமே ஒவ்வொன்றும் பிரத்யேகம் ஆத்மஸ்வரூபமுடைய நேச்சர் என்ன, ஆத்மஸ்வரூபம்னா என்ன, நேச்சர் என்னன்னு கூட சொல்லக்கூடாது, ஆத்மஸ்வரூபம்னா என்ன அப்படின்னு காண்பிக்கிறது லக்ஷண வாக்கியம்னு. ஆத்ம லக்ஷணம், லக்ஷணம் எப்படி ஒர்க் ஆகுது, பாகத்தியாகத்தை நம்ம நிறைய பார்த்துருக்கோம், பாகத்தியாக லக்ஷணத்தினால ஒர்க் ஆகுது. ரூட்டினுடைய மீனிங்கை ரீட்டைன் பண்ணிட்டு வேர்ட் மீனிங் நித்தியத்துவம் அப்படிங்கிறது ரீட்டைன் பண்ணிட்டு சொரூபத்தை காண்பிக்கிறது. அது நீ எப்பவும் எதை வந்து சுத்தம்னு நினைச்சுக்கிறியோ அந்த விதமான சுத்தம் இது இல்லை. நீ எதை வந்து புத்தம் நினைச்சுக்கிறியோ அந்த விதமான புத்தம் இது இல்லை, ஆனா புத்தத்துவம் இருக்கு அப்படின்னு காண்பிக்கிறதுனால லக்ஷண வாக்கியம்னு சொல்றது. அந்த நித்திய சுத்த புத்த முக்த சுபாவத்தோடு கூடியதாகிய ஆத்மவஸ்து அதுதான் பரமேஸ்வரன், அதுதான் சர்வபூத ஆத்மா, அது நிர்குணசத்தா. அதனுடைய ஞானம் வந்து சம்சார தோஷ பீஜ பிரதாக காரணம், அதை யாரும் தெரிஞ்சுக்கிறது இல்லை. நான் அபிஜானாதி ஜெகத்து, அவனுடையதே ஜெகத்துனா இங்க ஜீவராசிகள் மனுஷர்கள், அவனுடையதே சுரூபம், அதுதான் அவனுடைய சம்சாரத்தையே நிவர்த்தி பண்ண போறது. ஆனா தன் சுரூபத்தை தெரிஞ்சுக்கிறது இல்ல. இது அனுக்ரோஷம் தரிசயதி பகவான் தச்ச கிந்நிமித்தம் ஜெகதா அஜ்ஞானம், எதனால அந்த அஜ்ஞானம் இருக்குன்னா அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது? பகவான் சொல்றார், என்னுடைய இந்த மாயதான் உன்னை பிடிச்சு வச்சுருக்கு. திரிபிர் குணமயர் பாவைஹி
एभिस्सर्वमिदं जगत् मोहितं नाभिजानाति ममेभ्यः परमव्ययम्। परमव्ययम् माम् न अभिजानाति। एभिः मोहितं, यदनाल मोहितं, त्रिभिर्गुणमयैः भावैः एभिः मोहितं इदं सर्वं जगत् न अभिजानाति एभ्यः माम् अव्ययं परम्। இந்த மூன்று விதமான குணங்களோடு கூடியதாகிய குணங்கள்னால் ஏற்படக்கூடிய இங்க வந்து மயை குணமயி அப்படிங்கிறது குணவிகாரகா அப்படின்னு எடுத்துக்கிறார் பாஷ்யகாரர். திரிபிகி குணம், ஏன்னா மய மயச்சப்தம் வந்து பிராச்சுரியத்தையும் சொல்லலாம் விகாரத்தையும் சொல்லலாம். விகாரம்னா அதனுடைய மாற்றம், பிராச்சுரியம்னா ஒண்ணுத்தினுடைய அதிக தன்மை. அது நிறைய இருக்கு எல்லா இடத்துலயும், வெள்ளமயமா இருக்கு, ஜலமயமா இருக்குன்னா ஜலம் நிறைய இருக்குன்னு அர்த்தம். தண்ணி காடா இருக்குன்னு சொல்ற மாதிரி அது பிராச்சுரியார்த்தம். அங்க மயத்துன்னு சொல்லும் பொழுது ஊரே ஒரே வெள்ளமயமா இருக்குன்னா பிராச்சுரியம், அதுதான் நிறைய இருக்குன்னு அர்த்தம். இங்க வந்து விகாரம் மாற்றம், மாயை மூன்று குணங்களின் மாற்றமாக அப்படின்னு அர்த்தம். திரிபிகி குணமயைகி மாற்றம், அந்த மூன்று குணத்தில் ஏற்பட்ட மாறுதல் நாள் விகாரைகின்னு போடுற. ராகத்வேஷ மோகாதி பிரகாரைகி பாவைகி, ராகம் துவேஷம் மோகம் முதலானவைகளினால் அந்த ராகத்வேஷம் மோகம் எதனை, இந்த மூன்று குணத்தினால ஏற்பட்ட விகாரம் தான் ராகத்வேஷம் சொல்ல. மூன்று குணங்கள் பேலன்ஸோட அது பாட்டு இருந்துன்னு ராகத்வேஷம் வராது, மாறுதலே இல்லாம இருக்கும். சாதாரணமா இருந்துட்டு இருக்கும்போது திடீர்னு சாத்விக பாவம் ஜாஸ்தி ஆச்சுன்னா தான் ஒரு மாற்றம் ஏற்பட்டுடுது, சங்கீதம் கேட்கணும் அப்படின்னு தோணும். இல்ல திடீர்னு ராஜசம் மாறிடுத்து நிறைய வந்துடுத்துனா சரி எழுந்து போலாம், எங்கேயாவது ஆக்டிவிட்டி பண்ணலாம். அப்போ இந்த குணமயைகி குணவிகாரைகிங்கிறதுக்கு ராகத்வேஷ மோகாதி பிரகாரைகி, ராகம் துவேஷம் மோகம் முதலானவை அந்த மாதிரி பிரகாரமான பாவங்களினால் பதார்த்தைகி, பாவம்னா பதார்த்தம்ன்றார், அந்த மாதிரி பதார்த்தங்களினால் ஏபிஹி யதோக்தைஹி சர்வமிதம் பிராணிஜாதம். சர்வமிதம் மோகிதம்னா சர்வமிதம்ன்றதுக்கு பாஷ்யக்காரர் பிராணிஜாத்தம் உயிரினங்கள்னு போடுறார், மனுஷியானர்த்தம். ஜகத்து மோகிதம் அவிவேகதாம் ஆபாதிதம், இந்த மூன்று குணங்கள்னாலதான் விவேகத்தன்மை டிஸ்கிரிமினேட்டிங் கேப்பபிலிட்டியை இழந்துடுத்து. சன்னு அபிஜானாதி மாமேபியா எதோக்தேபியா குணேபியா பரம் வதிரிக்தம் விலக்ஷணம் ச அவ்வயம், வியரகிதம் அழிவில்லாத தன்மையோடு. அது பாஷ்யக்காரர் ஜென்மாதி சர்வபாவவிகார வர்ஜிதம், எப்படிப்பட்ட நான், மாற்றத்துக்கு உட்படாத நான், அதனால்தான் அவ்வயம். சுரூப் நம்ம ஏற்கனவே சொன்னோம், நித்திய புத்த நித்தியசுத்த நித்தியமுக்த அப்படியா இருக்கக்கூடிய சுரூபம் அவ்வயம், ஜன்மாதி ஷட்விகாரரஹிதம். மோஹிதம்னு அபிஜானாதி, இதனாலெல்லாம் வந்து மயங்கப்பட்டிருக்கின்ற, ஏன் இந்த குணத்தினாலதானே வந்து நம்ம இயக்கம் இருக்கு. அப்போ இந்த குணத்துக்கு வெளியில வந்து பாருன்னா, குணத்தினால இயங்கின்னு இருக்கிறவன் எப்படி குணத்துக்கு வெளியில வந்து பார்க்க முடியும்? அதனால மோகிதம் பகுத்தறியும் தன்மையை இழந்து இருக்கான்னு அர்த்தம். ஏன் பகுத்தறியறதுக்கு முதல்ல இந்த மாயையிலேருந்து வெளியில இருக்கணும், ஆனா என்னை எப்பவுமே இயக்கின்னு இருக்கிறது இந்த குணம்தான்.
அதனால என்ன நான் தான் இது எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கேன், எங்கிட்ட தான் இதெல்லாம் ஆசிரயிச்சிருக்கு, குணங்கள் எல்லாமே இதுக்கு பரமா இருக்கக்கூடிய என்னுடைய சுரூபத்து ஆசிரியமா தான் இருக்குன்னாலும் குணத்துக்குள்ள மாட்டின் இருக்கோம், குணத்துக்கு வெளியில இருக்கிறது எப்படி? இப்போ சினிமாவில் வந்து தியேட்டர்ல படம் பார்க்குறோம், ஸ்கிரீன்ல தான் வந்து ப்ரொஜெக்ட் ஆகிறது, அதுவும் வந்து ஸ்டில் 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 ஸ்டில்லாக வந்து ப்ரொஜெக்ட் கண்டினியூஸாக ஆகிட்டு இருக்கும்போது மூமெண்ட்ஸ் எல்லாம் தெரியறது, படம் சினிமா தெரியறது. இப்போ அந்த சினிமாவில் இன்வால்வ்டாக இருக்கிறவனுக்கு அந்த ஸ்கிரீன் தான் அது, அதில் ஸ்க்ரீன்ல தான் தெரியறது. நம்ம ஆக்சுவலி பார்க்கறது வந்து ஆக்டர் கிடையாது, அங்க நடக்கிறது டான்ஸ் கிடையாது, ஸ்கிரீனை தான் பார்த்துட்டு இருக்கோம்னு தெரியுமோ? அவனுடைய மைண்ட் வந்து உள்ள சினிமாக்குள்ள போயாச்சு, அங்க பின்னாடி ஸ்கிரீன் இருக்குன்றதே மறந்து போயாச்சு. ஏன்னா அந்த குணங்களுக்குள்ள மாட்டின்ட்டான் ஏற்கனவே. அப்போ அதுக்கு ஆதாரமா அந்த ஸ்கிரீன் மாதிரி தானே ஈஸ்வரன். நீங்க திருகுணத்தினால நடக்க இயக்கக்கூடிய இயங்கக்கூடிய ஜெகத்து வந்து சினிமா மாதிரி, ஈஸ்வரன் ஸ்கிரீன் மாதிரின்னு எடுத்துட்டோம்னா அந்த ஸ்கிரீன் வந்து ஸ்கிரீன்ல தான் எல்லாம் இருக்குன்னா, ஆக்சுவலி நம்ம பாக்குறது ஸ்கிரீன் தான், மத்ததெல்லாம் ஆஸ்தோ தெரியறதுன்னு மோஹிதம் நாபிஜானாது. சினிமால அந்த விஷயத்துல வந்து மாட்டின் இருக்கிறவன் அதை தெரிஞ்சுக்கிறது இல்ல. அதனால அவ்வியமாக இதுல மாற்றம் இல்லாமல் இருக்கிறது ஸ்கிரீன் எப்படி இருக்கோ அந்த ஸ்கிரீன் மாதிரி இங்க ஈஸ்வரன் மாற்றம் இல்லாமல் இத எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கே, அது தெரியறது இல்லை. அவ்வியம்னா இறப்பில்லாதது, இறப்பில்லாதுன்னா பிறப்பில்லாதுன்னு அர்த்தம், ரெண்டுமே. அதனாலதான் எல்லா ஆறு பாவத்தையும் சொல்லிட்டு அஸ்திஜாயத்தை வர்த்தத்தை விபரிணமத்தை அபக்ஷியத்தை வினஷ்யத்தின்னு ஷட் பாவ விகாரங்கள் எதுவுமே கிடையாது. பிறந்தாதானே அதுக்கப்புறம் ஜாயத்தை வர்த்தத்தை எல்லாம். அப்ப ஈஸ்வரன்னா எல்லாம் என்ன நினைச்சுக்கிறான்னா, இந்த மாயைக்குள்ள ஒத்த மாட்டின் இருக்கான், இந்த மூணு குணத்தினால எனக்கு இது வேணும் அது வேணும். அப்ப ஈஸ்வரன்னா யாரு? எனக்கு இது கிடைக்காம போயிடுத்து, நீ ஏன் எனக்கு இது பண்ணல திட்டின் இருக்கான், குறை சொல்றதுக்கான ஒரு பொருளா போயிடுறார் ஈஸ்வரன். அதனால என்ன எடுத்து சம்சாரத்துக்குள்ளதான் என்ன பாக்குறானே ஒழிய, மாயைக்குள்ளதான் என்ன பாக்குறானே ஒழிய, மாயைக்கு அப்பாற்பட்ட சுரூபமாக என்ன பாக்குறது இல்ல. மோகிதம் திருபிர் குணமயைஹி பாவைஹி ஏபிஹி சர்வமிதம் ஜெகத் மோஹிதம் ந அபிஜானாதி மாம். பரம அவ்யயம், இதுக்கு பரமாக இதுக்கு அப்பாற்பட்டதாக மாற்றத்திற்கு உட்படாததாக இது எல்லாத்திற்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய என்னை தெரிந்து கொள்வதில்லை. ஏன்னா என்ன தெரிந்து கொள்றதுனாலதான் மோட்சம், ஆனா தெரிந்து கொள்றதில்லை. கதம் புனகா தெய்வீம் ஏதாம் திரிகுணாத்மிகாம் வைஷ்ணவீம் மாயாம் அதிக்கிரமந்தி இது உச்சதே. ஆனா யாருமே தாண்டது இல்லைன்னு சொல்ல முடியாதே. சில பேர் தாண்டான், தாண்டான்னா என்ன இங்க அர்த்தம், அதிக்கிரமந்தின்னா தாண்டான்னு அர்த்தம், என்னத்தை தாண்டான், மாயாமே தாம் தரந்தி சொல்ல போறார் பாஷிகார் பகவான். மாயையை தாண்டுகிறான், மாயைனா என்ன, போன ஸ்லோகத்துல சொல்லிட்டார் எது, நான் அபிஜானாதி மாம், அதுதான் மோகிதம். மோகம்ன்றது என்னன்னா என்ன தெரிஞ்சுக்காம இருக்கிறது தான் மோகம், அதுதான் மாயை. அப்போ அதுக்கு என்ன சொல்யூஷன், என்ன தெரிஞ்சுக்கிறது தான் சொல்யூஷன், அதுக்கு தானே மாயின்னு சொல்ற. நான் அபிஜானாதி மோஹிதம், மோகத்தினால என்ன தெரிஞ்சு கொள்றது இல்லை, ஏன் நான் தான் வந்து இதுல இருந்து விடுபடுறதுக்கு காரணமாக இருக்க போகிறவன், வேற ஏதோ கிடையாது. அதனால இங்க தெய்வீகேஷா குணமயி மம மாயா துரத்யா மாமேவ ஏ பிரபத்யந்தே மாயாமே தாம் தரந்திதே. யாரு என்னை சரணடைகிறானோ அவன்தான் மாயையை தாண்டுகிறான். மாமேவ ஏ பிரபத்தியந்தே, என்னைய என்ன இங்க என்னன்றது ஏற்கனவே போன ஸ்லோகத்தோட இதை சேர்த்து பார்க்கணும். நான் யாருன்னு சொன்னார், இந்த மாயை எல்லாத்துக்கும் ஆதாரமாக அவ்வியமாக ஆனா இதுக்கு அப்பாற்பட்டவனாக இருந்து கொண்டிருக்கின்றவன், என அது எங்கிட்ட இருக்கு நான் அதுகிட்ட இல்லைன்னு சொல்லிட்டார். நத்வகம் தேஷு தேமயி மத்த ஏவேதி தான் வித்தி,
இந்த உலகத்துல இருக்கிற மூன்று குணங்கள் ரஜசத்து தமோ குணங்கள்னால இயங்கக்கூடியது எல்லாமே இந்த பொருள்கள் எல்லாம் எங்கிட்ட இருக்கு நான் அதுல இல்லைன்னு சொன்னார். அடுத்தது இந்த ஜெகத்து வந்து இந்த குணத்தினால மோகிக்கப்பட்டிருக்கு, அதுக்கு அப்பாற்பட்டதாக பரவஸ்துவாக இருக்கக்கூடிய என்ன தெரிஞ்சுக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டார். அப்ப நான் யாருங்கிறது என்ன இங்க வந்து ரொம்ப சித்தமாயிடுது, இது மூன்று குணங்களுக்கு அப்பாற்பட்டு ஆனா அதை வந்து அதுக்கு ஆசிரியமா இருந்துட்டு பிரத்யேகாத்மாவாகவும் வேற சொல்றார், அது வேற சொல்லிட்டார். திரிவிர் குணமயர் பாவைகி ஏபி சர்வமிதம் ஜெகத் மோஹிதம் ந அபிஜானாதி மாம் ஏபியா பரம் அவ்யயம் அப்படின்னு சொல்லிட்டார். இது எல்லாத்திற்கும் பரமாக அவ்யயமாக இருக்கக்கூடியது, அப்படிப்பட்ட என்னை ஏ பிரபத்தியந்தே, ஏன் மாயையில நீ மாட்டின் இருக்கேன்னா மாயைக்குள்ளேயே அதுக்கு சொல்யூஷன் வராது. மாயைக்கு அப்பாற்பட்ட இருக்கிற ஒண்ணுத்த நீ வந்து குடிச்சுக்கும் பொழுது மாயையிலேருந்து வெளியில வர முடியும் அப்படிங்கிறதுனாலதான், அதுக்கு அப்பாற்பட்டதா இருக்கிற ஒரே வஸ்து நான் தான் அப்படிங்கிறதுனால மாமேவ ஏ பிரபத்தியந்தே, என்னை யார் சரணடைகிறார்களோ மாயாமியே தாம் தரந்தி. எது மாயை, என்ன தெரிஞ்சுக்காம இருக்கிறேன்றதுக்கு காரணம் எதுனார், மூன்று குணங்கள். அந்த மூன்று குணம்தான் மாயை. என்ன எதனால அது மாயை, ஏன்னா என்னுடைய சுரூபத்தை தெரிஞ்சுக்க அது விடாம இருக்கிறதுனால அது மாயை. தெய்வீகி ஏஷா குணமீ மம மாயா துரத்தியா, அந்த மாயையே நீ தாண்டறது கஷ்டம். அப்ப ஞானத்தை அறியாம இருக்கிறது தான், ஞானத்தை அடையாம இருக்கிறது தான் மாயைன்றது இங்க சித்தமா இருக்கு. ரெண்டு மூணு ஸ்லோகத்தை சேர்த்து பார்க்கும் பொழுது ஞானத்தை தான், ஞானத்தை அடையாம தடுக்கக்கூடிய அவித்தியை தானே இங்க மாயையா சொல்லியிருக்கார். ஏன்னா இந்த ஸ்லோகங்கள்லாம் துவைதி விசிஷ்டாத்வைதிகளுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். அவ இதை எப்படி எடுத்துக்கிறான்னா, பிரபத்தி பிரபத்தி தான் முக்கியம், சரணாகதி தான் முக்கியம், பிரபத்தியந்தே அப்படின்னு இங்க பகவான் சொல்லிட்டார். யார, மாமேவ மகாவிஷ்ணு ஆகிய என்னை. அப்போ விஷ்ணுவுக்கு நீ பிரபத்தி பண்ணேன்னா, சரணாகதி பண்ணேன்னா மட்டும்தான் உனக்கு மோட்சம். விஷ்ணாத்வைதியோட இன்டர்பிரிட்டேஷன் அப்படிதான், சங்க சக்கரத்தோட இருக்கக்கூடியதாகிய மகாவிஷ்ணுவை பண்ணா மட்டும்தான் பிரபத்தி, அதுவும் கம்ப்ளீட் சரண்டர். வேற அந்நிய தெய்வத்தை வேண்டப்படாது, அவருக்கு வேற பேர் கொடுத்து வேண்டவே படாது, மகாவிஷ்ணுன்னு சொல்லிதான் வேண்டணும். இந்த பர்டிகுலர் ரூபத்துல தான் இருக்கார். ஏன்னா இங்க சொல்லிட்டார் மாமேவையே பிரபத்தியந்தே, அதனால பிரபத்தி. அதே மாதிரி இஸ்கான் எல்லாருமே இந்த மாதிரி ஸ்லோகங்கள்ல தான் வந்து என்ன தவிர ஏ அந்நிய தேவதையை வேண்டப்படாது அப்படின்லாம் வந்து அர்த்தம் பண்ணிக்கிறதுனால பலவிதமான பிலாசபிஸ் வந்துருது. அதை பத்தி சுவாமிஜி கூட நிறைய பேசியிருக்கார். அதனால இந்த மாயை எதுனா தெய்வி ஏஷா குணமயி, தெய்வி மாயா எங்கிட்டேந்து தோன்றியதுதான் இந்த மாயை. தானா வெளியிலேருந்து எனக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி கிடையாது இந்த மாயை, நானேதான் மாயை வழியாக உலகத்தை இயக்கின்றிருக்கேங்கிற. ஏன்னா மாயைக்கும் ஆதாரம் ஈஸ்வரன் தானே, அதனால மம தெய்வி தேவஸ்ய மம ஈஸ்வரஸ்ய விஷ்ணோஹோ ஸ்வபூதாஹி யஸ்மாத் ஏஷா யதோக்தா குணமீ மம மாயா துரத்யயா துக்கேன அத்யயஹ அதிக்ரமணம் யஸ்யாஹ சா துரத்யயா. விஷ்ணோஹோ மம ஈஸ்வரஸ்ய, ஈஸ்வரன் விஷ்ணு எல்லாம் ஒண்ணுதான். ஈஷிதா வியாப்னோதி இதி விஷ்ணு, சர்வ வியாபியாக இருக்கிற ஈஸ்வரன் தான் விஷ்ணு, விராட் சர்வாத்மா. தெய்வி தேவஸ்ய மம ஈஸ்வரஸ்ய விஷ்ணோஹோ ஸ்வபூதாஹி, தங்கிட்டிருந்து தோன்றியதுதான் இந்த மாயா. எப்படிப்பட்டது, யதோக்தா குணமயி, எப்படிப்பட்ட குணம் இந்த மூன்று விதமான சத்வரஜஸ்தமசோடு கூடிய மக்களை இயக்குகின்ற மோகிக்கின்றதாக இருக்கக்கூடியது மாயா. எப்படிப்பட்டது, துரத்தியா கஷ்டம்தான் அதை தாண்டுறதுங்கிறார். ஏன் கஷ்டம், அதுக்குள்ள இருந்துட்டு அதை எப்படி தாண்டுவ, அதனுடைய
கண்ட்ரோல்ல தானே உன்னுடைய இயக்கம் இருக்கு. அப்போ அதனால துக்கேன அதிக்கிரமணம். அப்ப எப்படி அதை வந்து அதிக்கிரமணம் பண்ண முடியும்னா, ஏவம் சதி மாமேவ பிரபத்தியந்தே பாஷ்யகாரர், சர்வதர்மான் பரித்திஜ மாமேவம் மாயாவினம் சுவாத்மபூதம் சர்வாத்மனா ஏ பிரபத்தியந்தே, நான் ஈஸ்வரன் சர்வாத்மா சர்வாந்தர்யாமி அப்படிங்கிறத சர்வ தர்மான் எல்லா விதமான குணதர்மங்கள் எல்லாத்தையும் பரித்தியாகம் பண்ணி, எங்க பரித்தியாகம், எல்லாம் அந்த சுரூபந்தான் அப்படின்னு அந்த சுரூபத்துல புத்தினால பரித்தியாகம் பண்றது. சுவாத்மபூதம் யாரு பிரபத்தியந்தே, ஆத்மஸ்வரூபமாக பார்த்தா நீ உன்னோட அகங்கார தியாகம்தான். அப்படிப்பட்டவன் மாயாமேதாம் சர்வபூத மோகினீம் தரந்தி அதிக்கிராமந்தி சம்சார பந்தனாத் முச்சியந்தே, சம்சார பந்தனத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள். யாரு, என்னுடைய சுரூபம், ஸ்வபாவத்திலிருந்து நீ சுரூபத்துக்கு வரும்பொழுது அப்படிங்கிற மாயைன்றது ஈஸ்வரனுடைய சுபாவம், சுரூபம் வந்து சுபாவத்திலிருந்து வேற இல்லையா. சுபாவம்ங்கிறது சிருஷ்டி, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அபராபிரகிருதி மாயினால ஏற்பட்டது. அப்போ அந்த அபராபிரகிருத்தியிலிருந்து அப்பாற்பட்டதாக உன்னை பார்க்க முடியும் பொழுதுதான் அதுல இருந்து வெளில வர முடியும். ஏன்னா இல்லைன்னா அதனுடைய காரியத்துலதான் மாட்டின் இருக்க, நீ வெளியில வந்தாதான் அதை பார்க்க முடியும் மாயைய. மாயை அப்போ இது வந்து Catch-22 ஆயிடுறதோ இல்லையோ. அப்போ மாயையில் இருந்தபடி அதுக்கு சொல்யூஷன் கிடையாது. வெளியில இருக்கக்கூடியதாகிய ஈஸ்வர வஸ்து சத்வஸ்துவை பிடிச்சிக்கும் பொழுதுதான் அதுக்கு சொல்யூஷன்றார் பகவான். அதனால்தான் மாமேவ பிரபத்தியந்தே மாயாமேதாம் தரந்திதே, மாயையிலிருந்து வெளியில் இருப்பதாகிய என்ன சரணடை, என்ன வந்து எப்பவுமே தேடு. சுவாத்மபூதம் ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய என்ன தேடுங்கிற, அப்படி தேடும் பொழுதுதான் நீ மாயையை கடக்கிறாய். அதனால இங்க மாமங்கிறது ஆத்ம வஸ்து. இது வந்து விஷ்ணுன்னு கிருஷ்ணார்னு எடுத்துக்கிறதுனால மட்டும்னு, அந்த பர்டிகுலர் ரூபம்னு எடுத்துக்கிறதுனாலதான் பிலாசபிஸ. ஈவன் பராபிரகிருதி அபராபிரகிருத்தில தானே வந்து விசிஷ்டாத்வைதத்தினுடைய இன்டர்பிரிட்டேஷன் எப்படி இருக்கு, சித்து ஜடம் ரெண்டும் சேர்ந்தது பகவான். அதுல வேற பகவான் வந்து என்ன தெரிஞ்சுக்கிறது கஷ்டம் அப்படின்னு வேற சொல்ற, நான் அபிஜானாதி அப்படிங்கிறதுனால யாரும் என்ன தெரிஞ்சுக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டதுனால இவன் என்ன சொல்றான்னா, ஈஸ்வரனுடைய தத்துவம் தெரிந்து கொள்ளுற விஷயம் கிடையாது இங்க. ஆனா ஈஸ்வரன்ட்ட வந்து ரெண்டு விஷயங்கள் இருக்கு, விசேஷணங்கள், ஒன்னு பரப்பிரகிருதி இன்னொன்னு அபரப்பிரகிருதி. சேத்தனத்துவம் ஜடத்துவம் இந்த நானா ஜெகத்துன்றது இருக்கு, அதெல்லாம் அபரப்பிரகிருதி, இது ரெண்டும் ஈஸ்வரனுடைய குணம் அப்படின்னு எடுத்துன்னு போறாவா. ஆனா சுரூபம் என்னன்றது இங்க உன்னால தெரிஞ்சுக்க முடியாது, வைகுண்டத்துக்கு போனா தெரிஞ்சுக்கலான்ட்டு. பட் மாயா தரணம் சொல்லும் பொழுது வைகுண்டத்தையும் சேர்த்துதான், அதுவும் மாயையில சேர்ந்துருக்கு. அதனால இந்த இடத்துல வந்து இது வந்து பிரபத்தியோ இல்ல வந்து ஒரு பர்டிகுலர் காட் ஹெட் பத்தியோ சொல்லப்படுறது இல்ல. ஏன்னா இங்க ஞானத்தை பத்தி சொல்றாரு பகவான், தன்னுடைய சுரூப ஞானம்தான் மோட்சம்னு ஆரம்பத்திலேயே சொல்லிட்டாரு. ஞானம் தேகம் சவிஞானம் வக்ஷாமின்னு சொன்னார். விஞ்ஞானத்தோடு கூட நான் சொல்கிறேன், பின்னாடி ஞானிதோ ஆத்மைவ மேமதம் சர்வசிய ஜாகம் ஹிருதி சந்நிவிஷ்டா மத்தஸ்மிருதி ஞானம் அப்போகனம் ச வேதைச்ச சர்வை ரகமேவ வேத்யா, அதெல்லாம் சொல்ற. அதனால இங்க அந்த சுரூபத்தை தான் வந்து தெய்வீ
ஏஷா குணமயி மம மாயா துரத்தியா மாமேவ ஏ பிரபத்யந்தே மாயாமே தாம் தரந்திதேன்னு இந்த மாயையை தாண்டறதுக்கு இதுக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய சுவாத்மபூதமா இருக்கக்கூடிய என்னுடைய சுரூபத்தை தெரிந்துக்கிறது தான் உனக்கு வழி. தத்ர ஏவம் சதி சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேவ மாயாவினம் சுவாத்மபூதம் சர்வாத்மனா ஏ பிரபத்யந்தே தே மாயாமேதாம் சர்வபூத மோகினியும் தரந்தி அதிக்கிரமந்தி சம்சார பந்தனாத் முச்சியந்தே இத்தியர்த்தா. சம்சார பந்தனத்திலிருந்து ஞானத்தினாலதான் மோட்சம் அப்படிங்கிறது சித்தமாறுது அப்படிங்கிறார் பாஷ்யகாரர். எதி துவாம் பிரபன்னா மாயாமேதாம் தரந்தி கஸ்மாத் துவாமேவ சர்வே ந பிரபத்தியந்தே இது உச்சியதே. ஒன்னு அடையிறது தான் மாயையிலிருந்து கடக்கிறதுக்கான வழி, தாண்டறதுக்குதான வழின்னா அப்ப ஏன் வந்து எல்லாரும் அதை பண்றது இல்ல? ஏன் துக்கத்துல போய் விழுந்துட்டு இருக்கான் எல்லாரும்? நேச்சுரலி மோட்சத்தை தானே எல்லாரும் தேடணும், அதுதானே வந்து இந்த மாயையிலிருந்து விடுபடுறதுக்கு வழி. அப்ப ஏன் பண்றது இல்ல? சொல்றார் பகவான், நமாம் துஷ்கிருதினோ மூடாஹா பிரபத்யந்தே நராதமாஹா மாயையா பகிருத ஜானாஹா அசுரம் பாவமாஸ்ருதாஹா. எல்லாரும் அந்த சாய்ஸ் எடுக்கிறது இல்லப்பா, துஷ்கிருதினஹா பாபகாரினஹா, அவனுடைய கர்ம வினை அவனோட அந்தந்த குணங்களை வந்து ஏற்படுத்துறது. மூடாகாங்கிற அவனால டிஸ்கிரிமினேட் பண்ண முடியல, மாட்டின்னு தானே இருக்கான். அதனால இங்க ஈஸ்வரன் தான் அனுகிரகம் பண்ணணும், சாய்ஸ் சூஸ் பண்ணணும் முதல்ல. ஏன்னா எல்லாரும் ஏதோ ஒரு விதமான துஷ்கிருதி பாபம் பண்ணிதான் வந்திருக்கோம். ஆனா அந்த சாய்ஸ் ஏற்படணும் டிஸ்டி அந்த. அதனாலதான் போன ஸ்லோகத்திலேயே என்ன யார் சூஸ் பண்றானோ அவனுக்குன்ற மாமேவ ஏ பிரபத்யந்தே, என்ன முதல்ல வந்து அணுகணும்ன்ற, அணுகினாதான் பின்னாடி ஞானம் ஏற்படுது. மாயையா அபகிருத ஜானாக ஆசுரம் பாவம் ஆஷ்ருதாக, அசுரபாவத்தோடு கூடியதாக சில பேர் இருக்கா. கேட்டகரைஸ் பண்ணல பகவான், பேசிக்கலி என்ன சொல்ல வர்றாருன்னா அவளுக்கு வந்து டிஸ்கிரிமினேஷன் இல்லை, பாகுபாடு பகுத்தறியும் தன்மை இல்லை, எது முக்கியம் அப்படின்னு விஷயத்துல நிச்சயத்தன்மை இல்லை. அதனால அவளுக்கு நல்லது இல்லாத விஷயங்கள்ல ஈடுபடுறது அப்படின்னு முடிவு பண்ணி பண்ணிட்டு இருக்கும் பொழுது அப்போ அவன் மோட்சம் எப்படி அடைவான்? சூஸ் பண்ணாதான மோட்சம். அப்போ அது பேசிக்கலி திருகுணமாகிய மாயையில மாட்டின் இருக்கான்னு அர்த்தம். அதனுடைய வேகம் ஜாஸ்தியா இருக்கிறவன் அர்த்தம். அதனுடைய வேக ஜாஸ்தியா இருக்கிற ஒருத்தனால இதை சூஸ் பண்ண முடியறதுல. அதனால நமாம் துஷ்கிருதினஹா, நமாம் பரமேஸ்வரம் துஷ்கிருதினஹா பாபகாரினஹா, பாபத்தை செய்யப்படக்கூடியவன் மூடாகா இக்னரண்ட்டு பகுத்தறிவில்லாதவன் பிரபத்யந்தே நராணாம் மத்திய அதமாக நராதமாக நிகிருஷ்டாக மாயையா அபகிருத ஜானாக. அதான் பேசிக்கலி என்ன, இந்த மாயை அவன் ஆட்கொண்டிருக்கு, மாயையினுடைய ஃபோர்ஸ் அதுதான காரணம். மோஹிதம்னு அபிஜானாதின்னு முதலே சொல்லிட்டார். அதுல கூட சில பேர் இதை வந்து சூஸ் பண்ணி வந்துருவான் வெளியில, ஆனா அதுல ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா மாட்டின் இருக்கவன் சம்முஷித ஜானாக ஆசுரம் பாவம் ஹிம்சான்றத லட்சணம் ஆசிரிதாக. சோ ஹிம்ச பண்றது பொய் சொல்றது இந்த மாதிரி விஷயங்கள் அசுரபாவம்ன்ற இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு இருக்கவன் பாவத்தை மேலுக்கும் மேலுக்கும் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தனால வந்து இதுல இருந்து வெளில வர முடியாது. ரொம்ப லௌகீகத்திலேயே மாட்டின் இருக்கிறவனால இந்த மோட்சம்ங்கிறது சித்தம் ஆகிறதுக்கு அந்த ஜென்மால முடியாதுன்னு அர்த்தம் அப்படின்னு முதல்ல திட்டிட்டு அது அதுக்கு கான்ட்ராஸ்டா உத்தமர்களை பத்தி அடுத்த ஸ்லோகங்கள்ல சொல்ல போற. நீ இப்படி இருந்தேன்னா முடியாது, உத்தமமாக இருக்கும் பொழுது முடியும். ஏ புனகா நரோத்தமாகா புண்ணிய கர்மணஹா கர்மானா சதுர்விதா பஜந்தேமாம் ஜனா சுகிருதினோர்ஜுன ஆர்த்தோ ஜிக்னாசு ரத்தார்த்தி ஞானீஞ்ச பரத ரிஷப. நீ பக்தி வந்து எப்படி பண்ண ஆரம்பிச்சாலும் சுகிருத்து தான். உனக்கு துக்கம் போகணுன்றதுக்காக நீ பக்தி பண்ணாலும் சரி, பொருள் வேணுங்கிறதுக்காக பக்தி பண்ணாலும் சரி, முதல்ல ஈஸ்வரன் ஒருத்தன் நான் இருக்கேன்
அந்த ஒரு ஹெல்ப் உனக்கு தேவை அப்படின்னு ஆகிறதே நல்ல ஸ்டெப்புங்கிற. அதுல ஞானி உயர்ந்தவன்றது ரைட், அதையும் சொல்ற. இருந்தாலும் நாலு பேருமே என் பக்தன்தான், நாலு பேருக்குமே சத்கதி தான் கிடைக்கிறது. ஈஸ்வரனையே ரெக்ககனைஸ் பண்ணாம மாயையில மட்டும் மாட்டின்ட்டு அசுரபாவத்தோடு இருக்கிறவனுக்கு இது கிடைக்க போறதில்ல. ஆனா ஈஸ்வரனை எந்த விதமாக தன்னுடைய கஷ்டத்தை ரிமூவ் பண்றவனாக கூட பார்க்க ஆரம்பிச்சா கூட அது புண்ணியகர்மா, உன்னுடைய விசேஷம்தான் அப்படின்னு நாலு விதமான பக்தர்களை பத்தி இப்ப சொல்ல ஆரம்பிக்கிற பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.